வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம் இன்றைக்கி விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய நிறைய புது பொருட்கள் பார்க்க போகிறோம் ரொம்பவே வித்தியாசமான அழகழகான பொருட்கள் ஒன்று ஒன்றும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளே போகலாம் இந்த நந்தியம்பெருமானை பார்த்த உடனே பிரதோஷ வேலையில் பாடக்கூடிய இந்த பாட்டு தான் யாபகம் வருது சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி கவலைகளை என்னாலும் போக்கும் நந்தி கைலையிலே நடம்புரியும் கனிந்த நந்தி பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி பார்வதியின் சொல் கேட்டு சிரிக்கும் நந்தி அவ்வளோ அழகாக இருக்குது நிற்கிற கோலத்தில் நந்தியம்பெருமான் இதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருந்ததுங்க ரெண்டே ரெண்டு நந்தியம்பெருமான் வந்திருந்தார் வந்த வேகத்தில் கிளம்பிட்டாரு இப்போது திரும்ப நந்தியம்பெருமான் வந்திருக்காரு அதுவும் நின்ற கோலம் அப்படிங்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே தத்ரூபமாக கொடுத்துருக்காங்க இவரோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பத்தரை இன்ச்சு இவரோட உயரம் வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சரை டு ஆறு கிலோ கிட்ட இவரோட வெயிட்டு நல்லா ஹெவியாக அழகாக அழுத்தம் திருத்தமாக செய்யப்பட்ட நந்தியம் பெருமான் தியான கோலத்தில் ஆஞ்சநேயர் ரொம்ப அழகாக பன்னெண்டு இன்ச்சு உயரத்தில் ரொம்ப கம்பீரமாக அழகாக தியான கோலத்தில் உட்கார்ந்துருக்காரு அப்படியே ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய தோற்றமாக இவரோட தோற்றம் இருக்குது இவரோட உயரம் வந்து பன்னெண்டு இன்ச்சு வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ இவரோட வெயிட்டை ரொம்ப அழகாக நேச்சுரலாக இருக்கிற மாதிரி அந்த கிரீடம் முடி இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே நேச்சுரலாக இருக்கும் கழுத்தில் போட்டிருக்கிற துளசி மாலையிலேருந்து எல்லாமே அவ்வளோ அழகாக தெளிவாக தெரிகிற மாதிரி கீழே இருக்கக்கூடிய கதை கூட வந்து அவ்வளோ அழகு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வராக முகம் ரொம்ப பேர் ஆசையாக கேட்டுட்டே இருக்கிறாங்க இந்த வராக முகம் கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கம்மியான மேனுஃபேக்சரிங் தான் இது நடந்துட்டுருக்கு ஸோ கிடைக்கிறதுமே கம்மி கம்மியாக தான் எங்களுக்கே வருது நாங்கள் ஆர்டர் கொடுத்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து தான் எங்களுக்கே கிடைக்கிது அப்படிப்பட்ட வராக முகம் இப்போது நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது மூணு முகம் இப்போது அவைலபிள் இருக்குது நீங்கள் வேணும்னா இமிடியேட்டாக வாங்கிக்கோங்க ரொம்ப அழகாக வராகரோட முகம் இந்த முகம் இப்போ நிறைய பேர் ரொம்ப ஆசையாக வாங்கிக்கிறாங்க அவங்களுடைய பூஜை ரூம்லைய கூட வச்சு அப்படியே பூஜை பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அல்லது நான் வராக பெருமாள் பார்க்குற இடமெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அலுவலகத்தில் கூட வந்து இதை மாட்டிக்கிறாங்க அப்படி தான் இப்போ வாங்கியிருக்கிறவங்க எல்லாமே அந்த மாதிரி காரணம் சொல்லி தான் வாங்கியிருக்கிறாங்க இப்போவும் அவைலபிளில் இருக்கு அழகா இருபத்தோரு இன்ச்சில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு கதையோட இருபத்தோரு இன்ச்சில் இவரோட வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஏழு கிலோ இவரோட வெயிட்டு இந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட்டுன்றது ரொம்ப கம்மி தான் ரொம்ப அழகாகவும் வந்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணு சீனிவாச பெருமாளும் பத்மாவதி தாயாரும் ரொம்ப அழகாக இருக்காங்க பதினோரு இன்ச்சு பெருமாளோட உயரம் தாயாரோட உயரம் ஒம்பது இன்ச்சு நிறைய பேர் ஆசையாக கேட்டுக்கிட்டு இருந்த விக்கிரகம் அப்படின்னா இந்த பத்மாவதி தாயாரோட விக்கிரகம் தான் இப்போது நம்மளுடைய விளக்கு கடைக்கு இவங்க ரெண்டு பேருமே அவைலபிளில் இருக்காங்க பேராக வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை அப்படியே பேராக நீங்கள் வாங்கலாம் இல்லை எங்ககிட்ட ஆல்ரெடி பெருமாள் இருக்காங்க பத்மாவதி தாயார் மட்டும்தான் நான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட தனியாக வாங்கிக்கலாம் ரெண்டுமே நம்மளுடைய வெப்சைட்டில் இப்போது அவைலபிளில் இருக்குது நம்ம விளக்கு கடையில் ஸ்பெஷல் ப்ராடக்ட் அப்படின்ற அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய விநாயகர் விளக்கு ஆன்டிக் மாடலில் இருக்கக்கூடிய விநாயகர் விளக்கு நான் என்னுடைய உள்ளங்கையில் இந்த விநாயகர் வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் அதோடய ஒர்க்கும் சரி அந்த ஃபினிஷிங்கும் சரி அவ்வளோ அழகாக இருக்கும் விநாயகர் வந்து மேலே ரெண்டு பக்கமும் கை வச்சு உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி அந்த அதுவே அகலாவும் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் எல்லாமே நம்ம பழைய மாடல் படி இருக்கும் அஞ்சு இன்ச்சில் அழகாக சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் நடுவில் நாமம் வந்து பெரிய சைஸில் கொடுத்தா அந்த உயரத்துக்கு ஈக்குவலாக பெருமாளையும் கொடுத்துருக்காங்க மொத்தம் இவங்களோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு இன்ச்சு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குற எல்லோரும் கிஃப்ட்டுக்காக பெருமாள் கும்பிடுறவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னாலே இதை தான் கிஃப்டாக வந்து நிறைய பேர் வாங்குகிறாங்க இந்த பெருமாளும் இப்போ விளக்கு கடையில் அவைலபுல்லாக இருக்கார் கஜலக்ஷ்மி கஜலக்ஷ்மி வால் ஹேங்கிங்கில் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இப்போ வால் ஹேங்கிங்கில் கஜலக்ஷ்மி வந்திருக்காங்க ரொம்ப அழகாக நேச்சுரலாக செய்யப்பட்ட கஜலக்ஷ்மி ரெண்டு பக்கமும் யானையோட முகம் வந்து நடுவில் தாமரையில் லக்ஷ்மி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது மூணு பக்கமும் பெல் தொங்க விட்டுருக்காங்க இதை வால் ஹேங்கிங்காகவும் நம்ம வந்து நிலப்படியில் மாட்டலாம் ஏன்னா நிலப்படியே லக்ஷ்மி வாசம் பண்ணக்கூடிய இடம் தான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நிலப்படிக்கு மேலே இதை வந்து அழகாக மாட்டலாம் ஆந்தை சமீப காலமாக அந்த வாஸ்து பார்க்குறவங்க எல்லாருமே வாங்கி வீட்டில் வைக்கிறாங்க ஏன்னா லக்ஷ்மி கூட குபேரன் கூட இருக்கக்கூடியது ஆந்தை அப்படின்றதுனால நிறைய பேர் கேட்டு வர்றாங்க இப்போது ரெண்டு இன்ச்சில் சின்ன சைஸில் அழகா ஆந்தை வந்து இப்போது அவைலபிளில் இருக்குது அஞ்சு இன்ச்சில் பூவராக பெருமாள் வராக பெருமாள் லக்ஷ்மி தயார தூக்கி வச்சிட்ருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய விக்கிரகம் இது ரொம்ப நிறைய பேர்களாக விரும்பி வாங்கப்படக்கூடிய விக்கிரகம் பூமி அதாவது நில பிரச்சனை இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பூவராக பெருமாளை ரொம்பவே விரும்பி கும்பிடுறாங்க ஒரு சில பேருக்கு பூவராகப் பெருமாள் குல தெய்வமாகவும் இருக்கார் ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த விக்கிரகத்தை ரொம்ப ஆசையாக வாங்கி வச்சு வழிபடுறாங்க இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் அஞ்சு இன்ச்சு உயரத்தில் பூவராகப் பெருமாள் இருக்கார் பக் பக்கத்துலே லக்ஷ்மி நரசிம்மர் இவருமே நாலரை டு அஞ்சு இன்ச்சு உயரம் ரொம்ப அழகாக நாகம் மேலே ஆதிசேஷன் மேலே உட்காந்துருக்காங்க அஞ்சு தலை இவட இருக்கக்கூடிய ஆதிசேஷன் மேலே நரசிம்மரும் லக்ஷ்மியும் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகான விக்கிரகம்